வெல்கம் டு கிருஷ்ணா மாஸ்டர் சமையல். இன்னைக்கு நம்ம குக் வித் கோமாளியில் அஸ்வின் செஞ்ச பன்னீர் கீ ரோஸ்ட்டு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பன்னீர் கீ ரோஸ்ட்டுக்கு இப்போ மசாலா வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வத்தல் 3, அப்புறம் காஷ்மீரி வத்தல் 3 வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லி 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 டீஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, கிராம்பு 3. இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஸ்மெல் வரும் போதும், இறக்கிடலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். நெய் 5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. பன்னீரை இந்த மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெய் காஞ்சதும் பன்னீரை பொறிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடுங்க. எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் இந்த மாதிரி ரெடிஷாக இருக்கணும். அதனால் திருப்பி திருப்பி வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் ரெடிஷ் ஆனோன்னு எடுத்துருங்க. பெரிய வெங்காயம் ஒன்று போட்டு ஒன்று சேர்த்துட்டு போனாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் வறுத்த மசாலாவை இந்த மாதிரி மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அது பாருங்கள் நல்லா ரெட்டிஷ் கலராக இருக்குது. நம்ம காஷ்மீரி வத்தல் சேர்த்ததுனால இந்த கலர் கொடுக்குது. அதனால தான் நாங்கள் காஷ்மீரி வத்தல் சேர்த்தோம். அரைச்சதை அதில் சேர்த்துக்கோங்க. அந்த கலரே சூப்பராக இருக்குது. ரெண்டு ஸ்பூனு புளி தண்ணி சேர்த்துக்கணும். ரெண்டு ஸ்பூனு தயிர் சேர்த்துக்கணும். இதெல்லாத்தையும் நல்லா கிளறிக்கோங்க. நல்லா வதங்கணும். நம்ம அந்த ஊற்றிருக்க நெய் வந்து வெளியில் கக்குற வரைக்கும் நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசி பன்னீரை சேர்த்து இறக்கிடுங்க. லாஸ்ட்டாக மல்லியில் தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.